ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு வீடியோ மூலமாக உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி ஒரு கேள்வியை உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன் ஆண்டவர் உங்களுக்காக திறக்கும் வாசலுக்குள் பிரவேசிப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக அதுதான் ஆர் யூ ரெடி டு கெட் இன்சைட் ஆஃப் த டோர் தட் காட் ஓப்பன்ஸ் ஃபார் யூ ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட ஜவு பண்ணுறோம் இல்லையா ஆண்டவரே எனக்கு ஒரு வாசலை திறங்க எனக்கு எல்லா சூழ்நிலையும் நடைபெற்று இருக்கிறதே எனக்கு ஒரு வாசலை திறவுங்க எனக்கு ஒரு வழி காட்டுங்க எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க அப்படின்ட்டு நம்ம ஜெபம் பண்ணுறோம் அப்போ ஆண்டவர் ஒரு வாசலை திறக்கிறார் அப்படின்றப்போ அந்த வாசலுக்குள் நாம் பிரவேசிப்பதற்கு நாம் தயக்கம் காட்டுகிறோமா இல்லை அதை பிரவேசிக்கிறதற்கு பயப்படுகிறோமா அப்படின்ற ஒரு கேள்வியை நாம் சிந்திக்கணும் ஏன்னா ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு வசனத்தை சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் பார்க்குறப்போ அங்கே அந்த பிள்ளைதெல்பியா சபைக்கு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா நீங்கள் நாமத்தை மறுதழியாமல் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் இருந்து என் வசனத்தை நீ கை உனக்கு நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் ஒருவனும் அதை பூட்ட மாட்டான்னு சொல்றார் ஆண்டவர் அப்போ ஆண்டவருக்காக நீங்களும் நானும் சாட்சியாக வாழும் பொழுது நம்மளுக்கு இருக்கிற கொஞ்சம் பல இல்ல இல்லை நம்மளுக்கு இருக்கிற எதிர்ப்புகள் மத்தியிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கை நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு ஒரு திறந்த வாசலை ஏற்படுத்துகிறார் ஆனால் ஆண்டவர் ஏற்படுத்துகிற அந்த வாசலுக்குள் நாம் பிரவேசிக்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா அது பிரவேசிக்கிறதற்கு நாம் பயப்படுகிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம சிந்திக்கணும் ஏன்னா வேதத்தில் நீங்கள் பார்க்குறப்போ ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு வாசலை திறக்கிறார் இல்லையா வாசல் என்பது ஒரு அழைப்பு போல தான் அன்னைக்கு வேதத்தில் பார்க்குறப்போ ஆதி அகமம் பன்னெண்டாம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வைத்த திறந்த வாசல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்றார் இல்லையா உன் தகப்பன் உடைய இனத்தையும் தேசத்தையும் விட்டுவிட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்றது ஆபரகாமுக்கு ஆண்டவர் வைத்த ஒரு திறந்த வாசல் அப்போது அது ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக தான் இருந்தது ஏன்னா கேள்வி கூறியிருந்தது எப்படி இருக்குமோ எதிர்காலம் அப்படின்லாம் இல்லையா ஆனாலும் ஆபிரகாம் அதற்கு கீழ்ப்படுகிறார் ஆப்ரஹாம் அந்த வாசலுக்குள் பிரவேசிக்கிறதற்கு அடியெடுத்து வைக்கிறார் இல்லையா அதே போல் மோசையுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசே வந்து எகிப்துலேருந்து தப்பித்து வர்றார் இல்லையா ஒரு எகிப்துக்கு திரும்பவும் போகக்கூடாதுன்னு தப்பித்து அவர் போன மோசையே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு மறுபடியும் நீ எகிப்துக்கு போய் என்னுடைய ஜனங்களை மீட்டு கொண்டு வரணுன்ட்டு ஆண்டவர் அவ் மோசைக்கு வச்ச வாசல் மறுபடியும் எகிப்துக்கு செல்ல வேண்டும் அப்படின்ட்டு அப்போது அது கூட நிறைய கஷ்டமான ஒரு காரியம் தான் சவால்கள் இருந்தது மோசை கூட நான் போக முடியாது எனக்கு பலன் இல்லை நிறையா சொல்லி பார்க்குறாரு ஆனால் க அல்டிமேட்லி மோசையை வந்து அந்த வாசலுக்குள் பிரவேசிக்கிறார் இல்லையா அதே போல் தாவீது நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீதை அபிஷேகம் பண்ண பண்ண பண்ணப்பட்ட பிறகு அவன் சந்தித்த முதல் காரியம் என்னென்னா கோலியாத்தை எதிர்த்து போராடுகிற ஒரு அனுபவம் இல்லையா அது அவனுக்கு ஒரு திறந்த வாசல் அந்த வாசலுக்குள் அவன் பிரவேசித்ததுனால தான் தாவீது யார் என்பது அந்த இஸ்ரேல் தேசம் முழுவதும் தெரிய வந்தது தாவீதுக்கு அது ஒரு படிக்கலாக ஆண்டவர் உபயோகப்படுத்தினார் அப்போஸ்ல ஆகிய பவுலில் நீங்கள் எடுத்துக்கோங்களேன் அவருக்கு ஒரு திறந்த வாசல் என்ன என்ன வாசல் ஆண்டவர் வச்சார் சத்தியத்தை போதிக்கும்படியாக இல்லையா சுவிசேஷத்தை ஜா புரஜாதிகளுக்கு பிரசகிக்கும்படியாக ஒரு திறந்த வாசலை பவுலுக்கு அங்கே நியமிக்கிறார் அவ்வளோ நாள் அந்த சத்தியத்திற்கு எதிராக போராடின ஒரு மனுஷனை சுவிசேஷத்திற்கு எதிராக போராடி கொண்டிருந்த ஒரு மனுஷனையே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அவனுக்கு வச்ச திறந்த வாசல் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அந்த சுவிசேஷத்தை புறஜாதிகளுக்கு சொல்லும்படியாக ஒரு அழைப்பை அங்கே வைக்கிறார் ஸோ இப்படி நீங்கள் பார்க்குறப்போ ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் திறக்குகிற வாசல் ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில் நமக்கென்று ஏற்படுத்துகிற வாசல் அப்போ நம்ம நினைக்கிறது போல் ரொம்ப எளிதாகவோ சுலபமாகவோ இருக்க போகிறது கிடையாது அதில் சில சந்த ச சூழ்நிலைகளில் சவால்கள் இருக்கும் அதில் சில விதமான தயக்கங்கள் இருக்கும் நிறைய நம்ம சந்தேகங்கள் வரலாம் அது இது இதுக்குள்ளே போகிறனால நம்மளுக்கு ஏதாவது விளைவுகள் ஏற்படுமா அப்படின்ட்டு நிறைய காரியங்கள் இருக்கும் ஆனாலும் அந்த வாசலுக்குள் பிரவேசிக்கிறதற்கு நாம் வந்து தைரியத்தோடு செல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது ஏன்னா அந்த வாசலை திறந்தவர் யார் ஆண்டவர் இல்லையா அந்த உலகத்தையும் இந்த சண்ட அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு வாசலை உருவாக்கி இந்த வாசலுக்குள் நீங்கள் போ யாரும் இதை பூட்ட முடியாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார் அப்போ பாருங்கள் அந்த வாசலுக்குள்ளாக நீங்கள் போகும்பொழுது எந்த தடைகள் வந்தாலும் சரி யார் உங்களுக்கு எதிர்த்து நின்றாலும் சரி இல்லை சூழ்நிலைகள் சூழ்ச்சிகள் எதிர்ப்புகள் என்ன வந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு அதை அந்த வாசல் பூட்டப்படாது நிச்சயமாக நான் உன்னை கடைசி வரைக்கும் வழி நடத்துவேன் ஆண்டவர் சொல்கிறார் அப்போது ஆண்டவர் கொண்டு வருகிற திறந்த வாசல்கள் அது இன்றைக்கி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நிறைய காரியங்களாக இருக்கலாம் வேலை வாய்ப்பாக இருக்கலாம் ஒரு திருமண காரியத்திற்காக இருக்கலாம் இல்லை எத் எப் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஒரு திறந்த வாசலை இருக்கிறீர்களோ ஆண்டவர் கொண்டு வருகிற அந்த திறந்த வாசலுக்குள் தைரியமாக பிரவேசியுங்கள் கர்த்தருடைய கரம் அவருடைய வசனம் சொன்னது போல நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இந்த உலகத்தின் முடிவு பர் சகல நாட்கள் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் ஆண்டவர் சொல்றப்போ அவர் திறந்த வாசலுக்குள்ளாக தைரியமாக பிரவேசிப்போம் நிச்சயமாக கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில அவருடைய நாமத்தை மைமைப்படுத்துவார் நம்ம ஒரு விசை ஜபம் செய்து முடிப்போம் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த நேரத்துக்காக நாங்கள் கூட அனுக்கூடிய சுத்திரங்களை நன்றிகளை மேலெடுத்து ஜபிக்கிறோம் இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட இந்த சத்தியத்தின்படி ஆண்டவரே நீர் எங்களுக்கு திறந்த வாசலை உண்டாக்குகிற கர்த்தராக இருக்கிறீர் ஒருவனும் அதை பூட்ட முடியாது என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரை ஆம் சுவாமி நீர் திறக்குகிற அந்த வாசல் உள்ளாக நாங்கள் பிரவேசிப்பதற்கு எங்களுக்கு வேண்டிய பலனையும் தைரியத்தையும் நீர் தரவேன் மாற்றி ஜபிக்கிறோம் ஆண்டவரே எல்லா விதமான சந்தேகங்களையும் ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் எடுத்து போடுகிறோம் ஆண்டவரே நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக தைரியம் உள்ளவர்களாக ஆண்டு நாங்கள் முன்னேறி செல்ல நீர் எங்களுக்கு உதவி செய்யும் தொடர்ந்து உடைய பலத்தினால் நிரப்பி ஆசிர்வதிங்க துதிகணம் மகிமமைக்கே செலுத்துகிறோம் எங்கள் ரட்சகர் மீட்பெரும் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்தும் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் யூ ஆல் ஹாவ் அ பிளஸர் அண்ட் அ ஹாப்பி டே காட் பிளஸ் யூ